முதலாவது நாங்க முஸ்லீமாக இருக்கக்கூடிய காரணி என்ன? கலிமா தான். இந்த கலிமாவோட வந்து அட்டாக் பண்றது ஷிர்க். அந்த ஷிர்க்குக்குள்ளால போனோம்டா கலிமா எங்கேயோ போயிட்டு. அதனால் அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஷிர்க்கின் மூலமாக வைத்தியத்தை நாட வானம், தேடி போக வானம், மார்க்கம் சொல்லக்கூடிய வைத்தியங்கள் ஓடராக பேசப்படுகிறது. அதுல சூனியத்தால பாதிக்கப்பட்டவங்க இருக்கிறான். அந்த பாதிப்பு எப்படி வருகிறதுண்டா, சிரவங்களுக்கு நோய், தொடர்ந்து நோய் ஆகிக்குது, மருந்து எடுக்க எடுக்க லேஸ் ஆகுது இல்லை. டாக்டர்கிட்ட போனாரு, அவன் ஸ்கேன் பண்ணணும்னா பண்ணினா நோமல், ரத்த ரிப்போர்ட் பார்ப்போம் நோமல், இசிஜி எடுப்போம் நோமல், எல்லாம் நோமலை காட்டுது. இவருக்கு வேறொரு தாக்கம் இக்கி, ஏன் இவருக்கு வருத்தம் வந்து கொண்டே இருக்குது. ஆனா வைத்தியர்கிட்ட போன கிளீன காட்டுது இல்ல, இது ஒரு பகுதி. ரெண்டாவது படுக்கையில போட்டு, படுக்கையில போடுறாண்டா சோம்பேறி, எலும்பி ஒரு வேலை செய்ய, உமா வாப்பா வரற தொழில் செய். இவர் வீட்டில் இருக்கிறார், ஜப் செட் ஆகுது இல்ல, கல்யாணத்தை முடி செட் ஆகுது இல்ல, பிசினஸ் லாஸ்ட் ஆகி போறாரு. அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதே மாதிரி நிறைய விஷயங்களை அந்த கிதாபுல பதிவு செஞ்சிருக்கிறாங்க. இந்த சிஹரினால், சிஹரினுடைய அடையாளங்கள், நிரந்தர நோய், அவருக்கு எலும்பேலா, சோம்பேறி தன்மை, படுத்த படுக்க, மனைவிட்ட நெருங்கேலா, மனைவி கணவன்ட்ட நெருங்கேலா, குடும்ப வாழ்க்கையில இன்ட்ரெஸ்ட் இல்ல, சில விடயங்கள் மறந்து செஞ்சும் கேக்குது இல்லாட்டி இவருக்கு வேற பாதிப்பு. வேற பாதிப்பு எப்படி ஏற்படுகிறதுண்டா, இனத்தன் பொறாம வச்சது. அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மோசமான ஒரு குணம் பொறாம, லா தஹாசது, நபி அவங்க சொன்ன ஹதீஸ், ஒத்தர் இனத்தரை பார்த்து பொறாமப்படாதேடப்பா, பொறாமப்படுறியா, நபியுடைய ஹதீஸுக்கு மாறு செய்யறோம், பெரிய ஒரு பாவம் பொறாம, அது எங்கட நன்மை இல்லாமல் ஆக்குது. பொறாம குழப்பிட்டு சேர்க்கிற ஒரு பகுதி கண்ணூர், இன்னொரு பகுதி சூனியம். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சூனியத்தில் கொலைபேட்டு சேர்த்து அது பாவம் விளங்காம செஞ்சு கொண்டே இருக்கிறான். மேலான சகோதரர்களே, யாரு சூனியத்தால பாதிக்கப்பட்டிருக்கிறாங்களோ அவங்களுக்குரிய வைத்தியம் இக்கி. அதுல ஹதீஸ்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, ஏழு சிதிர் இழந்த இலை எடுக்கணும். இழந்த இலை சூட்டு பகுதியில முளைக்கக்கூடியது, அதை இழந்த இலை ஏழு எடுத்து ஒரு அதை நல்லா தட்டி, நாங்க மருந்தோடி தட்ட மாதிரி தட்டி, அதை நாங்க ஒரு பாத்திரத்துல போடணும், பெரிய ஒரு பாத்திரத்துல தண்ணியை நிரப்பணும். அதுல போட்டுட்டு முதலாவது செய்யறது சிதர், அந்த இழந்த இலை எடுத்து தட்டி போடுறது. ரெண்டாவது பெரிய பாத்திரத்தை எடுத்து தண்ணியை ஊத்தி அதுல இதை போடுறது, கலக்குறது. மூணாவது செய்ய வேண்டிய வேலை, யார் இதுல பாதிக்கப்பட்டிருக்கிறாங்களோ, மூணாவது ஆயத்துல் குர்சி ஓதுறது, ஆயத்துல் குர்சி, இது மூணாவது. நாலாவது சூரத்துல் காஃபிரூன் ஓதணும், சூரத்துல் காஃபிரூன், குல் யா அய்யுஹல் காஃபிரூன், இந்த சூராவை ஓதணும். அஞ்சாவது சூரத்துல் இக்லாஸ் ஓதணும், குல் ஹுவல்லாஹு அஹத், இந்த சூராவை. ஆறாவது குல் அவுது பிரப்பில் ஃபலக், சூரத்துல் ஃபலக்கையும். ஏழாவது சூரத்துல் நாஸையும் ஓதணும். இது ஒரு பகுதி. ஏழு மரத்து இன்னைக்கு சொல்லப்பட்டி, இத ஓதி அந்த தண்ணில ஊதணும். அதுக்கு பின்னால என்ன மீக்கி, சில ஆயாத்து சிஹர், சிஹரினுடைய வசனங்கள் இருக்குது, சூனியத்தினுடைய வாக்கியங்கள் குர்ஆன்ல இருக்குது. அதுல ஒன்று, வஹைனா இலா மூஸா அன் அல்கி அஸாத் ஃபைதா ஹிய தல்கஃபு மா யஃபிகூன் ஃபவகா அல்ஹக்கு வபதல மா கானூ யஅமலூன் ஃபகுலிபு ஹுனாலிக வன்கலபு சாகிரீன். இந்த வசனத்தை ஓதணும், இது ஒரு பகுதி. அடுத்த இது எட்டாவது. ஒன்பதாவது, وقال فرعون ائتوني بكل ساحر عليم فلما جاء السحرة قال لهم موسى ألقوا ما أنتم ملقون فلما ألقوا قال موسى ما جئتم به السحر إن الله سيبطله என்ற அந்த வசனம், ولو كره المجرمون என்ற வசனம் வரவோதனும். இது எட்டாவது. ஒன்பதாவது, قالوا يا موسى إما أن تلقي وإما أن نكون نحن الملقين قال ألقوا. அந்த வசனத்தை அதுல வருகிறது, வலா யுஃப்லிஹு ஸாஹிரு ஹைது அதா என்ற அந்த வசனம் வரவுதனும். ஓதி அந்த தண்ணில ஊதி பாதிக்கப்பட்ட ஆட்கள் இத ஓதி ஊதி அவர் அதுல ஒரு பகுதியை குடிக்கணும், மத்த எஞ்சிய பகுதியால குளிக்கணும். இந்த மருந்த மார்க்கம் சொல்லி தருகிறது. சூனியம் செய்யப்பட்டவங்களுக்கு ஜின் வைத்தியத்தில போ,
சைத்தானியத்தாரின் பிடிச்சவன்ட புகழ் மார்க்கம் சொல்லல, குர்ஆன்ல வைத்தியம். ஓதுங்க, அல்லாஹ் லேசாக்குவான், நம்பிக்கை வைக்கணும், அல்லாஹ் லேசாக்குவான். டி தவக்குல் அல்லாஹ், அல்லாஹ் மீது தவக்குல் வைக்கணும், அல்லாஹ் நோயை லேசாக்குறது. இரண்டாவது, இது பாதிக்கப்படாத ஆட்கள், நாங்க எங்களையும் பாதுகாத்துக் கொள்ளணும், எங்கட புள்ளகளையும் பாதுகாத்துக் கொள்ளணும், அதுக்குரிய மருந்துகளை மார்க்கம் சொல்லுது. நீங்க இதெல்லாம் செஞ்சிட்டு வந்தீங்கடா, உங்களுக்கு சூனியமே பலிக்காது, சூனியமே உங்களுக்கு படாது, நீங்க பாதுகாப்பாக இருப்பீங்க. டாக்டர் சொல்றாரு, இந்த மருந்த குடிங்க, டைமுக்கும் உங்களோட நோயிலே சாகும். அதே மாதிரி அதை செஞ்சிட்டு வந்தா அல்லாட கிருப்பையால நோயிலே சாயும். இதே மாதிரி மார்க்கம் சொல்லுது, இந்த சூறாக்கள் ஓதுங்க, உங்களுக்கு பாதுகாப்பு. அதுல ஒரு சூரா தான், ஒவ்வொரு வீட்டிலையும் சூரத்துல் பக்ரா ஓதப்படணும். சூரத்துல் பக்ரா அலிஃப் லாம் மீம் சயகூல் தில்கர் ருசுல், இது ஆரம்பத்தில் வரக்கூடிய கிட்டத்தட்ட 2.5 ஜுஸ் வருகிறது. ஒவ்வொரு நாளும் ஓதுங்க. ஷைத்தான் இல்லாமல் போவான், வீட்டுட்டு ஓடுவான், அந்த வீட்டுக்கு சூனியம் பலிக்காது. ஹதீஸ்ல வந்திருக்கிறது சூரத்துல் பக்ரா மருந்து. அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இரண்டாவது, தூங்குறீங்களா, ஆயத்துல் குர்ஸ் ஓதுங்க. தூங்க போற டைம் ஆயத்துல் குர்ஸ் ஓதினீங்கடா, அந்த இரவு புள்ள மலக்கு ஒன்று உங்களை பாதுகாப்பார் காலை வரைக்கும். இது இரண்டாவது. மூணாவது, ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலையும் அந்த ஆயத்துல் குர்ஸி போடப்பட்டிருக்குது. ஏன் போடப்பட்டிருக்குது ஆயத்துல் குர்ஸி? ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலையும் ஓதுறீங்களா ஆயத்துல் குர்ஸி, அடுத்த தொழுகை வர உங்களுக்கு பாதுகாப்பு, அல்லாஹ் பாதுகாப்பு நீக்கிறோம். இது ஆயத்துல் குர்சி, சூரத்துல் பக்ரா இரண்டாவது ஆயத்துல் குர்சி. மூணாவது, தூங்குற டைம்ல சூரத்துல் பக்ரால கடைசி 2 வசனத்தை ஓதுங்க. ஆமன ரசூல் பிமா உன்சில, இந்த தொடங்கக்கூடிய இந்த வசனம் ரெண்டையும் ஓதிட்டு படுத்தீங்கடா, கஃபதாஹு, அந்த இரவு அல்லாஹ் பொறுப்புல அவர் இருக்கிறார், அவருக்கு எந்த ஒரு விஷதந்தும் தீண்டாது. இது மூணாவது. நாலாவது, எங்கட புள்ளகளுக்காக வேண்டி ஓத வேண்டிய ஒரு துஆக்கு, கண்ணூர் படாம செஹர் படாம இருக்க நபி அவங்க ஹசன் ஹுசைன் ரழியல்லாஹு அன்ஹுமா ரெண்டு பேருக்கு மோதினாங்க, உஅயிது பிகலிமாத்தில்லாஹி தம்மா மின் குல்லி ஷைத்தானின் வஹம்மா வ மின் குல்லி ஐனின் லம்மா, மூன்று விடுத்த மோதி ஊதுவாம். எங்கட புள்ளக்கு வெள்ளக்கு பகலக்கு ஓதுவோம் இந்த துஆவை. அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதே போன்றுதான் எங்கட வாழ்க்கையில காலையில மாலையில நாங்க இந்த துஆ, பிஸ்மில்லாஹி அல்லதி லா யதுர்ரு மஅ இஸ்மிஹி ஷைஉன் ஃபில் அர்தி வலா ஃபிஸ் ஸமா வஹுவ ஸமீஉல் அலீம், இத ஓதிக்குவோம், அல்லாஹ் பாதுகாப்பு எங்களுக்கு. மார்க்கம் இத சொல்லி தந்திருக்கின்ற மருந்து நாங்க எடுக்காம போற ஒரு ஷிர்க் இருக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு, பாவம் நடக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு. அன்புக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அதே மாதிரி இன்னொரு வைத்தியம் தான் சூரத்துல் ஃபாத்திஹா. சூரத்துல் ஃபாத்திஹா மருந்து. அன்புக்குரிய அல்லாஹ்வை நல்லடியார்களே, அதற்கு ஷாஃபியா என்று பெயர். நாங்க சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதி அந்த ஊதி எந்த இடத்துல வருத்தப்பட்டீங்களோ தடாவுறோமோ அல்லாஹ் லேசாக்குவான். இது சூரத்துல் ஃபாத்திஹா சம்பவம் உண்டேக்கு. அதுல அடுத்த சூரா தான் குல் சூரத் 3 மீக்குது. ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னால ஓதுனா அதுல அல்லாஹ் பாதுகாப்பை வச்சிருக்கிறார். அந்த அந்த சூறாட பெயரே பாதுகாப்புக்குரிய சூரா. இறைவா, காலை இரவு பகலில் இருந்து பாதுகாப்பு தேடுறேன், கெட்ட ஜிங்கலிலிருந்து பாதுகாப்பு தேடுறேன், சூனியம் செய்யக்கூடிய அந்த முடிச்சில போடக்கூடியவரிடமிருந்து பாதுகாப்பு தேடுறேன். சூரா பாதுகாப்புக்குரிய சூரா. ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னால மோதுவோம். மேலான சகோதரர்களே, அதே மாதிரி தான் ஒரு சஹாபி வாரார், யார சூழல்லா, நேற்று இரவு என்னையே ஒரு பாம்பு கொத்திருச்சு. நபி அவங்க சொன்னாங்க, அவருக்குரிய மருந்த, நீ இந்த துவா போது இருந்தா உனக்கு எல்லா நோயும் லேசாய்க்கு. அது என்னடா? அவுது பிக்கலி மாத்தில்லாஹி தம்மா மின் ஷர்ரி மா ஹலக் என்ற துஆவை ஓதி இருந்தா இந்த பகல்ற உனைய ராவ் தீண்டி இருக்காது. ஏன்னா மலக்கிட பாதுகாப்பு நீக்கிறாய். வீட்டுக்குள்ளால போறோமா, துஆவை ஓதிட்டு போறங்க, ஷைத்தான் ஓடிடுவான். இவனோட இன்றைக்கு தங்கேலாம், ஹதீஸ் வந்து இருக்குது, ஓடிடுவான். என்னமா ஒரு ஊருக்கு போயிட்டு இறங்குறோமா, துஆ இருக்குது ஓதுங்க, ஷைத்தான் ஓடுவான். எங்களுக்கு பாதுகாப்புக்குரிய துஆவை மார்க்கம் தந்திருக்குது, நாங்க ஓதாதது எங்கட பிலே. அதனால் அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாங்க எங்கட வாழ்க்கையை திருத்தணும். பாவத்துக்கு போக கூடாது, ஷிர்க்குக்கு போக கூடாது, ஷிர்க்கான வைத்தியத்தை செய்யக்கூடாது. சூனியம் என்பது பெரிய பாவம், அதை வெட்டத்துக்கு கொத்துறதுக்கு சூனியக்காரன் போறதே பெரிய தவறு. நாங்க மார்க்கத்துட்டு போறோம்.